பவுலே மன்னா ஆதியாகமம் 32:10. ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஜபத்தில் சொன்ன ஒரு காரியம். இங்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி அவர் பேசுகிறார். நான் யோர்தானை கடந்து செல்லும் போது ஒரு கோலும் தடியும் கையுமாய் கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களும் உடையவனானேன். முந்தின வாழ்க்கையையும் இப்பொழுது இருக்கிறத வாழ்க்கையும் யாக்கோபு ஒப்பிட்டு பார்த்து, இதற்கெல்லாம் காரணம் நீர் எனக்கு காண்பித்த தயவு. அதில் சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த தயவுக்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் பாத்திரவான் அல்ல. நீர் என்னை எவ்வளவாக ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறீர் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளும் அவருடைய தயவினாலே. நாம் அதற்கு எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்லவே அல்ல. கிருபையாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் இருந்த நிலைமைக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதமான நிலைமை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்படி கர்த்தரை துதிப்பீர்கள், இதற்கு நான் பாத்திரவானே அல்ல, இது உம்முடைய தயவு என்று சொல்லுவீர்கள். இன்னைக்கு நம்ம கர்த்தன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எவ்வளவோ எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, எவ்வளவோ பேருக்கு இல்லாத நன்மைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல, நாங்கள் எவ்வளவேனும் தகுதியுடையவர்கள் அல்ல, ஆனால் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி. அப்போ அவர் நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்காத சில ஆசீர்வாதங்களுக்காக, கிடைக்காத நன்மைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறீர். ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.